ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மேட் ஃபில்லிங் டைப் 3 மெத்தட் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சி வச்சு அதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து லோடிங் எஃபெக்ட்டுக்காக கொஞ்சம் கோரா வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்ததுனால இதை நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 லைனுக்கு கோரா வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஏன்னாக்கா அப்போ தான் இந்த லைன் வந்துட்டு மூவ் ஆகாமல் இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். அடுத்த 2 லைன் பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் ஸ்டிச் போட்டிருக்கேன், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து சென்டரில், சென்டர்லேருந்து அப்புறம் எண்டில் அப்படின்ட்டு ஒரு 3 ஸ்டிச் வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த 2 லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டில் மட்டும் ஸ்டிச் போட்டிருக்கேன். இது மூணுத்தில் எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி லோட் ஸ்டிச்சுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இதில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு நான் 0.5 சென்டிமீட்டரில் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். பிக்னஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் சேம் சைஸில் கட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கரெக்டான சைஸில் கட் பண்ண வந்துடும். ஜர்தோசி கட் பண்ணும்போது எப்போதும் நீங்களே கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எந்த சைஸில் கட் பண்ணால் அது என்ன சைஸுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் ஆகும். வீட்டில் இருக்க யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா அப்புறம் அந்த ஜர்தோசி கட் பண்ணுற சைஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸே ஆகாது. ஸோ எப்போவுமே அதை நீங்களே கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பீட்ஸுக்கான அயர் நெடில் எடுத்து அதில் வந்து ஒரு 4-5 ஜர்தோசி ஒன்றா லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைனை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச், இந்த செகண்ட் லைனை டச் பண்ணணும் ஆனால் செகண்ட் லைன் மேலே ஏறக்கூடாது. அடுத்து இந்த செகண்ட் லைனுக்கு கீழே இந்த 3rd லைனை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச், இந்த ஜர்தோசி 3rd லைனை கவர் பண்ணி 4th லைனை டச் பண்ணணும். அடுத்து 4th லைனை டச் பண்ணி 5th லைனை கவர் பண்ணி 6th லைனை டச் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்க குட்டி ஸ்பேஸை எப்படி கவர் பண்ணணும்ட்டு அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த குட்டி ஸ்பேஸெல்லாம் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ மறுபடியும் 5th லைனை கவர் பண்ணி ஒரு ஸ்டிச், அடுத்து 3rd லைனை கவர் பண்ணி ஒரு ஸ்டிச், அடுத்து 1st லைனை கவர் பண்ணி ஒரு ஸ்டிச். இதே மாதிரி 3 லைன்ஸுக்கு வந்துட்டு நான் ஸ்டிச் போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணும்போதும் ப்ரீவியஸ் லைனுக்கு நல்லா நெருக்கமாக இருக்க மாதிரி ஸ்டிச்சஸ் போடுங்க. ப்ரீவியஸ் லைனுக்கும் இந்த லைனுக்கும் கேப் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி டர்ன் பண்ணி இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல ஜர்தோசி வைக்கிறேன். அப்போ தான் வந்து ஜர்தோசி மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், இப்போ நான் இந்த மேலேருந்து கீழே செகண்ட் லைனுக்கு ஸ்டிச் போடும்போது செகண்ட் லைனில் இருக்க கோரா வந்து மூவ் ஆகுது. இப்போ இங்கேருந்து நம்ம 3rd லைனை கவர் பண்ணும்போது இந்த கோராக்கும் இந்த கோராக்கும் இருக்கிற கேப் வந்து கம்மியாகிடுச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க வந்து வித்தியாசமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி நீங்கள் போடாதீங்க. இதுவே வந்து கீழே நான் ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கேன், அந்த கோராவை பாருங்கள், அது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நகராது, ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அது மேலே ஸ்டிச் போடும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இங்கே 3 லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்டர்னேட்டிவ் கோராஸில் ஸ்டிச் பண்ணுறேன். 6th லைனை கவர் பண்ணுறேன், அடுத்து 4th லைனை கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம ப்ரீவியஸாக போட்ட அந்த 3 லைன்ஸுக்கு நல்லா நெருக்கமாக போடணும், அப்போ தான் பார்க்க மேட் ஃபில்லிங் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மேலே இருக்க சின்ன கேப்பை நான் அப்புறமா ஃபில் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து டர்ன் பண்ணி மறுபடி செகண்ட் லைனை கவர் பண்ணி ஒரு ஸ்டிச், 4th லைனை கவர் பண்ணி ஒரு ஸ்டிச், 6th லைனை கவர் பண்ணி ஒரு ஸ்டிச். இதே மாதிரி இன்னொரு லைன் போட்டுட்டு மறுபடி ஆல்டர்னேட்டிவ் கோராஸில் ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போ நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நரம்பு வாட்டம் வந்தால் அதில் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்விங் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கோல்டு கலர் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 6th லைனை கவர் பண்ணுற ஜர்தோசிக்கு இடையில கொஞ்சம் கேப் தெரியுது, அந்த மாதிரி கேப் இருந்தால் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணும்போதே கேப் விட்டு பஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. அதனால் நீடில் எப்போ பஞ்ச் பண்ணும்போதும் ப்ரீவியஸ் லைனுக்கு நல்ல நெருக்கமாக பஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த மேட் ஃபில்லிங் எப்படி போடணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லைன்லேருந்து கீழே தெரிகிற குட்டி கேப்பையும் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப குட்டியான ஸ்பேஸ் தான் இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜர்தோசி ரொம்ப குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் இந்த சைட் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த 0.2 சென்டிமீட்டரில் இருக்க ஜர்தோசி வச்சு இந்த குட்டி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எப்பவும் போல் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸை தைரியமாக ஒர்க் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் எதுகில் வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஃப்ளவரில் அப்ளை பண்ணலாம், மேங்கோ டிசைனில் அப்ளை பண்ணலாம், இல்லை ஏதாவது ட்ரெஸ்ஸில் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ப்ரெக்னென்சி உமன் பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்க சாரியில் இல்லை ப்ளவுஸில் இல்லை பல்லக்கு டிசைன்ஸில், அந்த பல்லக்கு தூக்கிட்டு போகிற சோல்ஜர்ஸோடைய ட்ரெஸ்ஸில், இல்லை எலிஃபென்ட், இல்லை பட்டர்ஃப்ளை, இல்லை ஹார்ஸ், இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப்பில் வந்துட்டு இந்த யுதி டிசைனர் அப்படிங்கிறவங்களுடைய அந்த ப்ளவுஸ் டிசைனை பார்த்துருப்பீங்க. ஒரு சிங்கம் ஃபேஸ் போட்டு ஒரு பிளவுஸோடைய பேக் டிசைன் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த சிங்கத்தினுடைய ஃபேஸ்க்கு வந்து ஃபுல்லாக இந்த ஸ்டிச் போட்டு தான் அவங்க ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட்டிவாக அந்த டிசைன்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஒர்க்கு பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எந்தெந்த இடத்துலலாம் நீடில் பஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள்.
அவ்வளவுதான் இந்த ஸ்டிச் இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த ஸ்டிச்சை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.